ஒருத்தவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, பயங்கரமா இருக்கும். அவங்க மேட்ரு கதை இல்லாம this is Rajesh, founder of H2o. வீடியோவில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்காங்க யாருன்ட்டு. இன்ஸ்டா குயின் காவ்யா ராஜேஷ். இதெல்லாம் எங்களுக்கு தேவை. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கும். எங்களுக்கு என்ன உங்க புண்ணியத்தில் நல்லா தான் இருக்கும். ஆமாம், உங்கள் வீடியோலாம் பார்த்து அடி இன்ஸ்பைர் ஆகிட்டு அப்படின்னு இல்லை வைக்கலாம் போடாது பரவாயில்ல. ஸோ நம்ம காவ்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட்டு கவர் அப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கவர் அப் டாட்டு காட்டிடலாமா? ஒரு ஆர்டின் வித் ஃப்ளைட்டு. இப்போ அந்த டாட்டு வந்து ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வச்சு மறைக்க போகிறீங்க. அது போட்ட அப்புறம் தான் தெரியும் அழகாக இருக்குதா இல்லையான்ட்டு. கரெக்டுங்களா? அதாவது அவங்க வந்து ரொம்ப ஹைட்டில் பறக்க வேணாம், ஃப்ளைட்டில் லைட்டாக கிலோட்டமே பறந்துக்கலாம். அதனால் ஃப்ளைட்டை மச்சடி பற்றி பட்டர்ஃப்ளை போட்டுக்கிறீங்க. ஃப்ளைட்டை பறந்தால் ஒரேடியாக பறக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? பட்டர்ஃப்ளையாக இருந்தால் பக்கத்தில் பக்கத்தில் உக்காஞ்சி உக்காஞ்சி போய்க்கலாம். அதனால் இந்த பட்டர்ஃப்ளை வந்து பண்ணலான்னு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? நீங்கள் எதாவது பேசுங்க, ஒரு ஆயாவது சொல்லுங்க. பேசிட்டு தெரிஞ்சுக்கணும். தண்ணிலயே மதிப்பீங்களா? நீங்களே செல்ஃபா போட்டுப்பீங்களா? இன்னும் என்ன ப்ரோ கல்யாண மாப்பிள்ள மாதிரி போட்டுக்கிற? டாட்டோ ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லையே நீ, கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருக்கிற ஒரு கலையா இருக்கு உனக்கு. அப்படியா இல்ல உனக்கு ஆச்சான்னு கேக்குறப்பா. ப்ரோ என்ன ப்ரோ படிச்சிருக்க? டாட்டோக்கு படிச்சிருக்கியா? எந்த காலேஜ் ப்ரோ? H2o டாட்டோ ஸ்டுடியோ. ஓ ஓ, அதுலேயே பச்சு, நானே ஓப்பன் பண்ணி பச்சு. நீ யாரும் சொல்லித்தரல அதுக்காக.
எங்கிட்ட வந்துருக்கலாம் உங்க மாதிரி பசங்க நினைப்பாங்களா நாட்டுப்புறத்து கடைய வச்சிருக்கிறேன் மூலி கிட்டப்பா குடுக்குற மாதிரி ரெண்டு மந்தை குத்து விடுவோம். இல்ல ப்ரோ இல்ல அவங்க திறமையை காட்டி நீங்க ஜாலியா வரலாம். நம்மளா அந்த அளவுக்கு ஃபேமஸ் எல்லாம் கிடையாது, சும்மா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நார்மலான ஒரு ஆள் தான். இந்த தன்னடவை தான் வேணும்ன்றது அதுதான் கத்துனீங்களா? தன்னடவை தான் ஃபேமஸ் ஆகலாம். இல்ல இல்ல பிளஸ் இந்த ஒரு மேட்டர் ஒரு ஸ்பூன் அவ்வளவு. நீங்க ப்ரோ முக்கியமான ஒரு கேள்வி. பக்கம் பக்கம் பச்சை குத்துனா லவ் விட்டு போயிடுமா ப்ரோ? அதனால அவங்க ரெஜிஸ்டர் ஆகுறாங்க, விட்டு போறாங்க. கண்ணுக்கே தெரியாம நிறைய பேர் டாட்டோ போடாம நிறைய பேர் விட்டுதான் போய் நிறுக்கிறாங்க. பின்னாடி நல்லா இருக்கு, சூப்பரா போட்டிருக்காரு டாட்டோ. பாத்தீங்களா நீங்களே, இவ்வளவு அழகா இருக்கு. அதாவது இந்த டாட்டோக்கு இந்த பட்டர்ஃபிளைக்கு அவங்க போட்டதுக்கு என்ன ரீசன் இது, மீனிங் என்னன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, பட்டர்ஃபிளை எப்பவுமே பூ மேலதான் உட்காரும் அப்படின்னு சொன்னாங்க. சோ பூவா, சோ அது பட்டர்ஃபிளையா கேக்குறது எங்களுக்கே கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தது. என்ன பண்றீங்க, பெருமையா தான் இருக்கு. அதுவும் நம்ம H2o ராஜேஷ் கையால இந்த டாட்டோ குத்துனது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ரொம்ப அழகா இருக்கு. சோ இவ்வளவு அழகா அந்த இந்த கையோட இந்த டாட்டோ தான் துண்டா தெரியுது. ஏன்னா அவர் பார்த்த வேலை அப்படி அந்த மாதிரி இருக்கு. ஜனாதிபதி கையில் வந்து அதனால வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரீசெண்டா வந்து ஏதோ அவார்ட் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. தெரிஞ்சு பெஸ்ட் டாட்டோ போற டாட்டோ ஆர்டிஸ்ட்னா இவருதான். நான் இப்ப பார்த்த வரைக்கும் நான் போட்டிருக்கேன் டாட்டோ எல்லாம் போட்டிருக்கேன். சோ அந்த மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும். சோ இப்போ நான் நேர்ல பார்க்கும் போது அவரோட ஒர்க் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஆமா, பேஜுக்கு வந்து சூப்பரா இருக்கும்.
ஆமா அதே மாதிரி எப்படி சொல்றதுன்னா வர கஸ்டமர்ஸையும் கிளைண்ட்டையும் சரி அந்த அன்பா கவனிச்சு அது எப்படி சொல்றது அவ்வளவு பேசி அவங்க கூட ஒரு கம்பெனி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி வலியே இல்லாம அது வலியே இல்லாம வந்து டேட்டோ போறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த வகையில் அவரே சொல்லுவாரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மைண்டோட அந்த ஒர்க்குன்ற இவர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது அந்த டேட்டோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு தாண்டி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் யாரு வந்து போனாலுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து யாரு வந்து இவரோட டேட்டோ போனாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கிடைச்சிடும் இவரு கூட. ஸோ அதனால தான் அதுல தான் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாருமே இவ்வளோ பெரிய கிளைண்ட்லாம் பிடிச்சி இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா யூடியூப் சேனல்ல பார்த்தீங்களா இவரோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க தமிழில் தான் அப்படி போட ஜோக்லாம் கட்டுவாரு. ஆனால் நார்மலாக வந்து ரொம்ப நல்ல தங்கமான மனசு இப்பதான் ரொம்ப சிரிக்கிறாரு குடுத்த காசுக்கு பேசிதான் ஜோக்ஸ் அபார்ட் லைக் யூ ப்ரோ லைக் யுவர் ஒர்க் அண்ட் தேங்க்யூ சோ மச். ஓகே நம்ம வீடியோ வந்து அப்படியே வீடியோல பாரு மாதிரி ரியல்லியா அப்படியே என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணினு கூட நம்ம தங்கக்கிளி இருக்கட்டும் அவன் நம்ம ராம்ராவா இருக்கட்டும் அப்புறம் நம்ம காயா ராஜேஷ் ஆகட்டும் அவங்க எப்பயும் போல சைலண்டாகவே இருப்பாங்க நாங்கள் எல்லாம் ஜாலியாக சிச்சிங் இருப்போம் அப்படியேதான் போய் ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண அந்த ப்ரெஷரும் இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே வந்ததுன்னா நம்மளுக்கும் சந்தோஷம் பார்த்து உங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். சந்தோஷம் இருக்கும் இல்லை கண்டிப்பாக வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் மைனஸ்ல கொடுப்பாங்க தெரியல இவர் மூஞ்சி பார்த்தாலும் இவ்வளோ அள்ளி வைக்கிறான் யார் மூஞ்சி கிடையாது அவர் மூஞ்சியில் மைனஸ் போட்டு பாருங்க மக்களே நிறைய வீடியோ இருக்கு இல்ல எடிட் பண்ணி போடுவாரு போடும்போது எதுக்கு கொஞ்சம் கலந்து